வெரி குட் ஈவினிங் ஆல், வெல்கம் டு ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம 12th கிளாஸ்ல தான் இருக்கும். என்ன டாபிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம், பர்சன்டேஜ் டாபிக் தான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிக்சர் ரேஷியோ அண்ட் மிக்சர்ஸ் டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ரேஷியோ அப்படின்னா என்னது, பர்சன்டேஜ்னா என்ன சொன்னோம், நம்மளுடைய மார்க்ஸை கம்பேர் பண்றது, இல்லை டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷனை பர்சன்டேஜ்ல யூஸ் பண்ணி கம்பேர் பண்றது, அதுக்கெல்லாம் பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு சிங்கிள் டேர்மா கன்வெர்ட் பண்ணும். ஸோ நிறைய டேட்டாஸை நம்ம பர்சன்டேஜ்னு ஒரு சிங்கிள் டேர்மா கன்வெர்ட் பண்ணும். இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த சிங்கிள் டேட்டாவா மாத்தாமலே என்ன பண்ண போறோம்னா, ரெண்டு குவான்டிட்டிஸை நம்ம கம்பேர் பண்ண போறோம். அதுக்கு யூஸ் பண்ற டேர்ம் தான் என்னன்னு பார்த்தோம்னா ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்னுடைய மார்க்ஸை நம்ம பர்சன்டேஜ்ல சொல்லணும் அப்படின்னா, நான் 60% எடுத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவுட் ஆஃப் 100 60 marks எடுத்திருக்கேன் அப்படின்னா, பர்சன்டேஜ்ல சொல்றப்போ 60% marks எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க 80% எடுத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது அவுட் ஆஃப் 100 80 marks வாங்கியிருக்கீங்க. ஸோ 80%. இப்போ நம்ம ரெண்டு பேருடைய கெப்பாசிட்டிஸ் இல்லை மார்க்ஸை கம்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ற டேர்ம் தான் இந்த ரேஷியோ. ஓகேவா, எப்படி மேம் அப்படின்னா, இப்போ நான் என்ன சொன்னேன், என்னுடைய மார்க்ஸ் 60, உங்களுடைய மார்க்ஸ் 80 அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ பர்சன்டேஜில் கம்பேர் பண்ணாமல் அப்படியே 2x, 3x, 5x அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ரேஷியோஸ். இப்போ இந்த 60-80 நம்மளால் எவ்வளோ சிம்பிளர் ஃபார்முக்கு கொண்டு போக முடியுமோ கொண்டு போக போகிறோம். அப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரேஷியோஸில் நம்ம மார்க்ஸை கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ சிம்பிளராக நம்ம வந்து ஆக்க முடியும், 0-0 கேன்சல் பண்ணலாம். அப்புறம் இது ரெண்டையும் 2 tables சிம்பிளிஃபை பண்ணலாம். பண்ணால் என்ன வரும், 3:4 வரும். இதை விட சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டால், இந்த எக்ஸ்பிரஷனை இதை விட சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய ரேஷியோ. ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளுடைய ரேஷியோ. இப்படி தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் மார்க்ஸில் நான் 3 times மார்க் வாங்கியிருக்கேன், நீங்கள் 4 times மார்க் வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோனா என்ன அப்படின்னா, கம்பேரிங் சேம் குவான்டிட்டிஸ். ஓகேவா, இப்போ நம்ம இங்கே என்ன சொன்னோம், என்னோடயதும் மார்க்ஸ் உங்களோடயதும் மார்க்ஸ். ஸோ கம்பேர் பண்ணோம், சேம் குவான்டிட்டிஸ் கம்பேர் பண்ணியிருக்கோம். இதுவே வந்து நம்ம ஜாகிங் போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு 2 meters ஓடியிருக்கேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 2 kilometers ஓடிருக்கீங்க அப்படின்னா, இங்கே மீட்டரில் இருக்கும், அங்கே கிலோமீட்டரில் இருக்கும், யூனிட் வேறையாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம கம்பேர் பண்ணோம்னா, ரெண்டு யூனிட்ஸையும் சேமாக ஈக்குவலாக கொண்டு வந்துட்டு அப்புறமா கம்பேர் பண்ணணும். ஓகேவா, ஸோ ரேஷியோனா என்னது, கம்பேரிங் சேம் குவான்டிட்டிஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரேஷியோ எப்பயுமே சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். இதை விட நம்மளால சிம்பிளா நம்மளால பண்ண முடியாது அப்படின்ற அளவுல நமக்கு ரேஷியோ எப்பயுமே சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ மூணாவது என்ன பாயிண்ட் அப்படின்னா, இந்த ரேஷியோவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃப்ராக்ஷனாகவும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் ஏ, நீங்க பி அப்படின்னா, ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு 3:4 எழுதுவோம் இல்லையா. ஸோ இதையே நம்ம ஃப்ராக்ஷனாகவும் ஏ பை பி ஈக்குவல் டு 3/4 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு இப்போ நம்ம மார்க்ஸ் மாதிரி ரெண்டு பேருடைய மார்க்ஸ் ரேஷியோ 2:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போமே. ஸோ அவங்களுடைய மார்க் 2-3 அப்படின்னு கேட்டால், இல்லை ரெண்டு பேருக்கும் காமனாக நடுவில் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அதுதான் இங்கே நம்ம கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தோம் இல்லையா. ஸோ காமனாக ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை எனக்கு இப்போது ரேஷியோவாக இருக்கிறத எனக்கு இப்போ அந்த வேல்யூவாக மாற்றணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுன்னா, 2x அப்படின்னு மாற்றிக்கலாம், 3x அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ இவங்களுடைய மார்க்ஸ் a:b உடைய ரேஷியோ 2:3, ஸோ இவங்களுடைய மார்க்ஸ் ஏடைய மார்க்ஸ் 2x, பியுடைய மார்க்ஸ் 3x அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நடுவில் ஏதோ ஒரு காமன் டேர்ம் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் தான் ரேஷியோடைய பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ ஏடைய மார்க்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம், இங்கே எக்ஸ் என்ன வேணா இருக்கலாம், பட் இட் வில் பி எ மல்டிபிள் ஆஃப் 2. இங்கே எக்ஸ் என்ன வேணா இருக்கலாம், இட் வில் பி எ மல்டிபிள் ஆஃப் 3. இவங்க வந்து 4 marks வாங்கியிருக்கலாம், இங்கே 6 marks வாங்கியிருக்கலாம், இல்லை இங்கே என்ன பண்ணலாம், 5 போட்டால் இங்கே 10 marks இருக்கலாம், இல்லை இங்கே 15 marks இருக்கலாம். ஸோ காமனாக என்ன வேணா இருக்கலாம், இல்லை இப்போ நான் எக்ஸுக்கு 15 போட்டால் இங்கே என்ன இருக்கலாம், இங்கே 100 marks இருக்கலாம், இங்கே 150 marks இருக்கலாம். அப்போ டோட்டல் மார்க்ஸ் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் மார்க்ஸ் 2x + 3x. இப்போ எக்ஸுடைய வேல்யூ நான் 15 போட்டால் 5 × 50. ஸோ 250 தான் என்னுடைய டோட்டல் மார்க்ஸ். ஓகேவா, கிளியரா. ஸோ அவுட் ஆஃப் 250 இவங்க 100 வாங்கியிருக்காங்க, இவங்க 150 வாங்கியிருக்காங்க. அதாவது அவுட் ஆஃப் 5 parts இவங்க 2 times மார்க் வாங்கியிருக்காங்க, இவங்க 3 parts மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரேஷியோஸை பற்றி. இதுக்கப்புறம் போக போக சம்மள இது எல்லாத்தையும் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி கிவன் டேட்டாவை ஈக்குவேஷனாக மாற்றலாம் அப்படின்றத நம்ம PYQs வச்சு பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இன்ன ரேர் காயின் கலெக்ஷன் தெர் இஸ் 1 gold coin ஃபார் எவ்ரி 3 non-gold coins.
ஒரு காயின் கலெக்ஷன் பண்றாங்க. அதுல என்னென்ன இருக்கு? கோல்டு காயின் இருக்கு, நான் கோல்டு காயின் இருக்கு. ஓகேவா? தெர் இஸ் ஒன் கோல்டு காயின் ஃபார் எவ்ரி த்ரீ நான் கோல்டு காயின்ஸ். ஸோ அதுதான், ஒரு கோல்டு காயின்ஸ் ஃபார் எவ்ரி த்ரீ நான் கோல்டு காயின்ஸ், இந்த ரேஷியோ தான் அங்க சொல்லியிருக்காங்க. கிளியர்? நெக்ஸ்ட் பாருங்க, 10 மோர் கோல்டு காயின்ஸ் ஆர் ஆடட் டு த கலெக்ஷன் அண்ட் த ரேஷியோ ஆஃப் கோல்டு காயின்ஸ் டு நான் கோல்டு காயின்ஸ் உட் பி 1:2. என்ன பண்ணிருக்காங்க? 10 மோர் கோல்டு காயின்ஸ் ஆர் ஆடட் டு கலெக்ஷன். ஸோ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 10 மோர் கோல்டு காயின்ஸ் ஆடட் டு த கலெக்ஷன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா புது ரேஷியோ என்ன ஆயிடுது? 1:2 ஆயிடுது. ஸோ புது ரேஷியோ 1:2 ஆயிடுது. பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன், டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் இந்த கலெக்ஷன் நவ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் காயின் கலெக்ஷனுடைய இது கேட்குறாங்க. அதாவது ஜி கோல்டு காயின் பிளஸ் நான் கோல்டு காயினுடைய டோட்டல் என்ன, இதுதான் நம்மளுடைய குவெஷன். நம்ம இப்போ தான் சொன்னோம், இங்கே ரேஷியோவில் இருந்தால் காமனாக அங்கே ஏதோ ஒரு எக்ஸ்ன்ற டேர்ம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், கோல்டு காயின் எக்ஸ், நான் கோல்டு காயின் 3x அப்படின்னு எழுதிக்கலாமா? We can also write it as fraction. So, அதனால நான் ஃப்ராக்ஷன் எழுதியிருக்கேன். இப்போ என்ன ஆகுது, கோல்டு காயின்ல நான் 10 ஆட் பண்றேன், அதாவது இங்க இருக்க எக்ஸ்ல நான் 10 ஆட் பண்றேன். ஸோ பிளஸ் 10, இந்த 3x அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ என்னுடைய ரேஷியோ என்னவாக போகுது? 1:2 ஆக போகுது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1:2. கொடுத்ததை எழுதிக்கும், வேற எதுவுமே பண்ணல. ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ இது நம்ம சால்வ் பண்ணா நமக்கான எக்ஸ் என்னன்னு கிடைச்சிருமா? ஸோ எக்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நமக்கு கோல்டு காயின் அண்ட் நான் கோல்டு காயின் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இனிஷியலாக இருந்ததா ஃபைனலாக இருந்ததான்றத க்வெஷ்சன் இன்னொரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன், டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் இந்த கலெக்ஷன் நவ் பிகம்ஸ், அதாவது ஃபைனலாக இங்கே வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ கோல்டு காயின் பிளஸ் நான் கோல்டு காயினுடைய சம் கேட்குறாங்க. ஸோ இதை என்ன பண்ணலாம், இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 2x பிளஸ் 20 ஈக்குவல் டு 3x. என்னுடைய 2x அங்கே போச்சு அப்படின்னா என்னாகும், 20 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற 1x 3x அதில் தான் வந்து நம்ம 20 கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது இங்கே இருக்கிற 1x இங்கே 2x. ஸோ இங்கே என்ன வரும் நமக்கு, 1x இன்ட்டு 20, இங்கே 2 இன்ட்டு 20. நம்ம போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா புது ரேஷியோ அவங்க 1:2 கொடுத்துட்டாங்க. நம்ம இங்கே இருக்கிற எக்ஸை தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற எக்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே எனக்கு கோல்டு காயின் எத்தனை, 20. நான் கோல்டு காயின் எத்தனை, 3 இன்ட்டு 20, 60 காயின்ஸ். சரியா? நமக்கு சமேஷன் தான் கேட்குறாங்க. ஸோ 20 பிளஸ் 60, 80 காயின்ஸ். ஓகேவா? கிளியரா? அவங்க இது அடிஷ்னல் டேட்டாவா 1:2 கொடுத்துருக்காங்க. இங்கே இங்கே எக்ஸ்ன்னு நம்ம போட முடியாது, ஏன்னா சேம் எக்ஸ் தான் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இவங்க ரெண்டு பேருக்கும் காமனாக ஒரு வேல்யூ இருக்கும், பட் இங்கே நம்ம போட்ட அதே எக்ஸ் வேல்யூ தான் இங்கே இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? இங்கே இருக்கிற இந்த ரேஷியோவில் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் புது ரேஷியோவாக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் எங்கே அப்படின்னா, இங்கே இருக்கிற காமன் வேல்யூ. ஓகேவா? இங்க என்ன கேட்டிருக்காங்க, பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் இந்த கலெக்ஷன் நவ் பிகம்ஸ், அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலா இருக்கிற காயின்ஸ் நவ் பிகம்ஸ் 80. ஓகேவா? ஸோ இங்க நமக்கு இப்போ 10 ஆட் ஆயிடுச்சு, நமக்கு ஆப்ஷன்ல 90 இருக்கு. ஸோ 90 சூஸ் பண்ணுமா, 80 சூஸ் பண்ணுமா? நம்ம இங்க எக்ஸ் தான் போடக்கூடாது. ஓகேவா? இங்கே நம்ம கொண்டு வந்த எக்ஸ் 20 தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அவங்க நவ் பிகம்ஸ்னு கேட்டிருக்காங்க, அதாவது இந்த 10 காயின்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேட்குறாங்க. நமக்கு இங்கே டோட்டலாக 80 வந்திருக்கு, 10 காயின்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 90 தான் கரெக்ட் ஆன்சர், 80 கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, எ ஸ்டூடெண்ட் அப்பியர்ட் இன் 6 பேப்பர்ஸ், த மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆர் சேம் ஃபார் ஈச் பேப்பர். 6 பேப்பர் இருக்கு, மேக்ஸிமம் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போன வாட்டி தான் நம்ம பர்சன்டேஜ்ல பார்த்தோம், டோட்டல் மேக்ஸிமம் அப்படின்னாலே 100 எடுத்துக்கணும். இதுவும் எக்ஸாம் ரிலேட்டட், ஸோ நான் 100 எடுத்துக்கிறேன். ஸோ 6 பேப்பர்ஸ் அப்படின்னா 6 × 100 = 600 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஹிஸ் மார்க்ஸ் இன் திஸ் பேப்பர்ஸ் ஆர் இன் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் 5:6:7:8:9:10. ஓவரால் ஹி ஸ்கோர்டு 60%. இன் ஹவு மெனி நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் டிட் ஹி ஸ்கோர் லெஸ் தேன் 60% ஆஃப் த மேக்ஸிமம் மார்க்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றத இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேஷியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷியோவை நம்ம மார்க்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஒரு காமன் டேர்ம் போட்டால் போதுமா? ஸோ 5x, 6x, 7x, 8x, 9x, 10x, இதுதான் அவங்க வாங்கின மார்க்ஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அவங்க எவ்வளோ வாங்குறாங்க, 60%. ஓவரால் ஹி ஸ்கோர்டு 60% அப்படின்ட்டாங்க. ஸோ டோட்டல் மார்க்ஸ் 600. இவங்க எல்லாம் ஆட் பண்ணா எவ்வளோ வாங்குறாங்க, 600ல 60% வாங்குறாங்க. ஸோ 600 × 60/100.
ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ஸோ இது எல்லாத்தையும் பண்ணால் இங்கே என்ன வரும்னு சொல்லுங்கள், 8, 7, 15. ஸோ இங்கே 10, 5, 15, இங்கே 6, 9, 15. ஸோ இந்த சைடு எனக்கு 45x, விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே 360 அப்படின்னு வந்துருமா? ஓகேவா? ஸோ இதை நான் என்ன பண்ணலாம், 5 டேபிளே கேன்சல் பண்ணால் இங்கே 9, இங்கே என்ன வரும், 72. ஸோ இதை 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் 8. ஸோ என்னுடைய எக்ஸ் 8 வந்துச்சு. நமக்கு க்வெஷ்சனில் என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை நம்பர் ஆஃப் பேப்பர்ஸில் லெஸ் தேன் 60% ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஒரு ஒரு தனியாக ஸ்கோர் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு தெரியணும். ஸோ 5 8s இங்கே என்னது 40 மார்க்ஸ், இங்கே 6 8s 48, அடுத்து 7 8s 56, 8 8s 64, 9 8s 72, 10 8s 80. ஸோ லெஸ் தேன் 60% மார்க்ஸ் எங்கே வாங்கியிருக்காங்க, இங்கே 1 2 3. ஏன்னா நம்ம ஒரு பேப்பருக்கு 100 மார்க்ஸ் வச்சோம் இல்லையா, ஸோ 60 மார்க்ஸ் வாங்கியிருக்கணும் மினிமம். ஸோ இங்கே என்ன வாங்கியிருக்காங்க, லெஸ் தென் 63 பேப்பர்ஸில் வாங்கியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, எ சம் ஆஃப் ருபீஸ் 2500 இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் இன் த ரேஷியோ 1:2:3:4:5:6. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் ஷேர் அண்ட் மினிமம் ஷேர் கேட்குறாங்க. ஸோ என்ன கேட்குறாங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க, என்னது மேக்ஸிமம் ஷேர் மைனஸ் மினிமம் ஷேர். நமக்கு ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ரேஷியோஸ் எப்பயுமே நம்ம ஃப்ராக்ஷன்ஸாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ அதை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 1:2, 3:4:5:6. ஸோ இப்போ நம்ம ஹோல் நம்பரா ஒரு நம்பரா கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, கீழே இருக்கிற டினாமினேட்டரை சேம் நம்பரா கொண்டு வரணும். அப்போ நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாம். ஓகேவா? 2, 4, 6 எல்சிஎம் என்னன்னு பார்க்கணும். ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1, 2, 3 இருக்கும். ஸோ 2 3 6, 6 2 12 தான் நம்மளுடைய எல்சிஎம். ஸோ எல்சிஎம் இங்கே வந்துச்சுன்னா 12 வரணும்னா என்ன பண்ணும், இங்கே 2 x 6 பண்ணலாமா, இங்கே 1 x 6 பண்ணலாம். ஸோ இங்கே எனக்கு 6 வரும். இங்கே எனக்கு 12 வரணும்னா நான் மல்டிப்ளை பை 3 பண்ணிக்கலாமா மேலையும் கிளையும். ஸோ 3 3 9. இங்கே எனக்கு 12 வரணும்னா 2 பண்ணால் போதும். ஸோ மேலே எனக்கு 10 வந்துடும். ஸோ என்னுடைய ரேஷியோ எப்போ என்னது, 6:9:10. இதுதான் என்னுடைய ரேஷியோ. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் 2500 இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்ட்டாங்க. ஸோ இங்கே எனக்கு 2500 சிக்ஸ் பார்ட்ஸ் எவ்வளோன்னு தெரியணும், 2500 9 பார்ட்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். ஸோ எனக்கு என்ன பண்ணலாம், 6 பார்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் பார்ட்ஸ் என்னது 9 + 6 = 15, இங்கே ஒரு 10. ஸோ டோட்டல் பார்ட்ஸ் எனக்கு 25. இந்த 25 எப்படி வந்தது, 6 + 9 + 10. இதில் எனக்கு 6 பார்ட்ஸ், இது வந்து ஏவுடைய 6 பார்ட், இது டோட்டல் பார்ட் இன்டூ 2500 எனக்கு 6 பார்ட்ஸ் எவ்வளோன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏடைய ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கேன், சாரி ஏடைய ஷேர் என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போறேன். கண்டுபிடிச்சிட்டு ஏடைய ஷேர் தானே இங்கே மினிமமாக இருக்கும், ஏன்னா இது 6x, இது 9x, இது 10x. ஸோ எனக்கு ஏடைய ஷேர் தான் மினிமமாக இருக்க போகுது, சாரி எக்ஸ் உடைய ஷேர் தான் மினிமமாக இருக்க போகுது. ஸோ இங்கே எனக்கு இசட் உடைய ஷேர் தான் ஜாஸ்தியாக இருக்க போகுது, மேக்ஸிமம் ஷேராக இருக்க போகுது. ஸோ என்ன பண்ணலாம், 10/25 × 2500 போட்டு இசட் உடைய ஷேர் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு இது எக்ஸ் உடைய ஷேர், இந்த ரெண்டு ஷேரையும் நான் மைனஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இங்கே 6 இங்கே 10. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய டிஃப்ரென்ஸ் என்னது, 10 - 6 = 4x தான். ஸோ அந்த 4x என்னன்றதை நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கண்டுபிடிச்சிடலாம், 4 parts / 25 × 2500. அப்படி பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். ஓகேவா? மேத்தமெட்டிக்கலி அலோட் தான். இங்கே நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ண போகிறோம், இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே நமக்கு அவங்களுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது கிடச்சிடும். ஓகேவா? ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோமா? ஸோ 25 டேபிள்னா இங்கே 100, ஸோ இங்கே எனக்கு 600 வரும். இது 25 டேபிள்னா இங்கே 100, ஸோ 1000. இவங்க ரெண்டு பேரோட டிஃப்ரென்ஸ் என்னது எனக்கு இப்போ, 1000 - 600 400 அப்படின்னு கிடச்சிடும். இதை நான் கேன்சல் பண்ணால் 100, ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே எனக்கு இங்கே என்ன கிடச்சிச்சு, 400 டிஃப்ரென்ஸ் கிடச்சிச்சு. ஸோ என்ன பண்ணலாம், இங்கே ரேஷியோவில் இருந்தே நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து பண்ணலாம், அப்படி இல்லைனா தனித்தனியாக ஷேர் கண்டுபிடிச்சும் பண்ணிக்கலாம், விச் எவர் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஓகே? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் டைம் பாருங்க, த மந்த்லி இன்கம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இந்த ரேஷியோ ஆஃப் 4:3 அண்ட் தேர் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 3:2 ஹவர் ஈச் சேவ்ஸ் 6000 per month, வாட் இஸ் தயர் டோட்டல் மந்த்லி இன்கம். ஸோ இங்கே என்னெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க, இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ். ஸோ இதை மூணையும் ரிலேட் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன ரிலேஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ சேவிங்ஸ் என்ன சொல்லலாம் நம்ம, இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிக்கலாமா? ஸோ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய்ன்னு ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களுடைய
இன்கம் ரேஷியோ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 4:3. ஸோ இதே இது நமக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 3:2 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இன்கம் ரேஷியோ 4:3, இவங்க ரெண்டு பேருக்கும் காமனாக நல்ல ஒரு எக்ஸ்டம் இருக்குன்னு அர்த்தமா. ஸோ இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ்லையும் 3:2, இவங்க ரெண்டு பேருக்கும் காமனாக நல்ல ஒரு வேல்யூஸ் இருக்கு. பட் அதை நான் இங்கே மேலே போட்டு அதே எக்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ நான் இங்கே என்னென்ன எடுத்துக்க போகிறேன், அந்த காமன் ஒய்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா, கிளியரா? இப்போ நான் இதை ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? எப்படி எழுதலாம்? சேவிங்ஸ் எனக்கு 6000 தான். ஸோ சேவிங்ஸ் 6000, எக்ஸ் வச்சு ஒரு எக்ஸ் பர்சன்ஸ் வச்சு எழுதுறேன். சேவிங்ஸ் 6000 ஈக்குவல் டு இன்கம், எக்ஸோட இன்கம் என்னது 4x. ஸோ 4x மைனஸ் எக்ஸோட எக்ஸ்பெண்டிச்சர் என்னது 3y. ஸோ 3y. ஓகேவா, சிமிலர்லி நான் ஒய்க்கும் எழுதுறேன். ஒய்யுடைய சேவிங்ஸ் 6000, ஒய்யுடைய இன்கம் என்னது 3x. ஸோ 3x, ஒய்யுடைய எக்ஸ்பென்ஸ் என்னது 2y. ஸோ மைனஸ் 2y. இப்போ என்னது LHS சேமாக இருக்கு. ஸோ நான் ஆப்வியஸாக RHS-ஐ ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ 3x மைனஸ் 2y ஈக்குவல் டு 4x மைனஸ் 3y, ரைட்? ஸோ இந்த 3x நான் இந்த சைடு கொண்டு போனால் எனக்கு எக்ஸ்ன்னு வந்துடும். இந்த 3y-ஐ நான் இந்த சைடுன்னு கொண்டு போனால் எனக்கு ஒய்னு வந்துடும். ஓகேவா, ஸோ எனக்கு இங்கே என்ன வந்துருச்சு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு வந்துச்சு. இங்கே என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் தயர் டோட்டல் மந்த்லி இன்கம் என்னன்னு தான் கேட்குறாங்க. இப்போ எனக்கு இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இங்கே என்ன கிடைக்கும், எக்ஸ் என்னன்னு கிடைச்சிருமா? ஸோ இங்கே 3x, இங்கே மைனஸ் 2x-னா எக்ஸ் 6000. ஓகேவா, ஸோ எக்ஸ் 6000-னா டோட்டல் மந்த்லி இன்கம் தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே 4 × 6000 + 3 × 6000. ஸோ 4 × 6000 = 24,000. இங்கே 3 × 6000 = 18,000. ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 24 × 18 = 42 கிடச்சிருமா? ஸோ 42,000 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா, கிளியரா? ஸோ சிம்பிள் தான், ஜஸ்ட்டு லாஜிக்காக யோசித்தாலே நம்ம இந்த சம்ஸ் போட்டுருவோம். நெக்ஸ்ட் பாருங்க, சேம் க்வெஸ்சன் பட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, மந்த்லி இன்கம் ஆஃப் பீட்டர் அண்ட் பால் ஆர் இந்த ரேஷியோ 4:3. ஸோ பீட்டர்னு ஒருத்தங்க இருக்காங்க, பால், அவங்களுடைய இன்கம் ரேஷியோ தான் என்ன கொடுத்துருக்காங்க, 4:3. தேர் எக்ஸ்பென்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 3:2. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னது 3:2. ஹி சேவ்ஸ் 6000 அட் த எண்ட் ஆஃப் த மந்த். 6000 சேவ் பண்றாங்க, ஈச் சேவ்ஸ் தேர் மந்த்லி இன்கம்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. பாருங்க, 4:3, 3:2, சேம். பட் இங்கே என்னது, சம் ஆஃப் டோட்டல் மந்த்லி இன்கம் கேட்டிருக்காங்க. ஸோ முன்னாடி என்ன கேட்டிருக்காங்க, தனித்தனியாக கேட்டிருக்காங்க. ஸோ சேம் தான். ஸோ சிசாட்ல கூட ஒரு சில க்வெஸ்சன்ஸ் எப்பயாவது மைட் பி இட் மே ரிப்பீட், சரியா? ஸோ இங்கே என்னது, சேம் போன க்வெஸ்சன் அப்ரோச் தான். 24, 18 தானே இங்கே நமக்கு வந்துச்சு, சாரி இங்கே 24, இங்கே 18 வந்துச்சா, அதே ரேஷியோ தான் நம்ம இங்கே வரப்போகுது. கிளியரா? சேம்ஸ், சேவிங் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர், சேம் ஸ்டெப், சேம் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் பாருங்க, த டோட்டல் எம்யூல்மெண்ட்ஸ் ஆஃப் 2 persons ஆர் த சேம். எம்யூல்மெண்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, சேலரிஸ் தான். பட் ஒன் கெட் அலவன்ஸ் டு எக்ஸ்டென்ட் ஆஃப் 65% ஆஃப் இஸ் பேசிக் பே, அண்ட் அதர் கெட்ஸ் அலவன்ஸ் டு எக்ஸ்டென்ட் ஆஃப் 80% ஆஃப் இஸ் பேசிக் பே. த ரேஷியோ ஆஃப் த பேசிக் பே ஆஃப் த ஃபார்மர் டு த பேசிக் பே ஆஃப் த லேட்டர் கேட்குறாங்க. ஏதோ ஒரு 2 persons இருக்காங்க, ஸோ அதை நம்ம ஏபி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்களுடைய சேலரிஸ், ஸோ அதுவும் நம்ம ஏபினே வச்சுக்கலாம். இனிஷியலாக சேலரிஸ் ஏபி, ஐ மீன் பேசிக் பே ஏபின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, பர்சன்ஸ் ஏபி, அவங்களுடைய பேசிக் பே ஏபின்னு வச்சுக்கிறோம். அடுத்து பாருங்க, ஒன் கெட்ஸ் அலவன்ஸ் டு எக்ஸ்டென்ட் ஆஃப் 65% ஆஃப் பேசிக் பே. ஸோ ஒருத்தங்க அலவன்ஸ் எவ்வளோ வாங்குறாங்க, 65% அப்படின்னா 0.65 ஆஃப் ஏ வாங்குறாங்க. இன்னொருத்தங்க எவ்வளோ வாங்குறாங்க, 80% ஆஃப் இஸ் பேசிக் பே. ஸோ 0.8 ஆஃப் பி. ஓகேவா, இது அலவன்ஸ். த ரேஷியோ ஆஃப் த பேசிக் பே, பேசிக் பே ரேஷியோ A:B தான் கேட்குறாங்க, சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டோட்டல் சேலரி என்ன வரும், டோட்டல் சேலரி பேசிக் பே பிளஸ் அலவன்ஸா? ஸோ டோட்டல் சேலரி, டோட்டல் சேலரி நமக்கு சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டல் சேலரி ஏக்கு என்ன, பிக்கு என்ன, ஏக்கு ஏ பிளஸ் 0.65 ஏ, பிக்கு என்ன வரும், பி பிளஸ் 0.8 பி. இந்த டோட்டல் எமெல்மெண்ட்ஸ் ஆஃப் 2 persons அதர் சேம், ரெண்டு பேருடைய சேலரி சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டல் சேலரி சேம்னா நடுவில் நம்ம ஈக்குவல் டுன்னு போட்டுக்கலாமா? இப்போ இங்கே எனக்கு என்ன வரும், 1.65 A = 1.8 B. நமக்கு என்ன தெரியணும், A/B ரேஷியோ தான் வேணும். ஸோ A/B = 1.8 / 1.65. ஸோ இதை சால்வ் பண்ணால் நம்மளுடைய ரேஷியோஸ் கிடச்சிடும்.
ஸோ இது உங்களுக்கு டெசிமல் அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், 180/100 இன்ட்டு இங்கே என்னது 165/100 அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? ஸோ இப்போ நமக்கு 100 கேன்சல் ஆகணும். 180/165 ஈஸியாக கேன்சல் பண்ணலாம் இல்லையா? இதை நான் 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 36, இங்கே என்ன வரும், 33 வரும். இதை நான் 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 12, இது 11. ஸோ என்னுடைய ரேஷியோ என்ன வரப்போகுது, 12:11. ஸோ ஆப்ஷன் டி. கிளியரா? ஸோ கிவன் டேட்டாஸ் எழுதிட்டாலே நமக்கு பேசிக்ஸ் ஐடியாஸ் வந்துடும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 2 பர்சன்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ரன்னிங் ஆன் அ சர்க்குலர் ட்ராக். ஸோ சர்க்குலர் ட்ராக் வரைஞ்சிக்கலாம். 2 பர்சன்ஸ் ஓடுறாங்க ஏ அண்ட் பி. அட் த ஸ்டார்ட் பி இஸ் அஹெட் ஆஃப் ஏ அப்படின்ட்டாங்க. ஸோ ஏபின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ இதை நான் ஏன்னு வச்சுக்கிறேன், ஏ இருக்கிற பொசிஷன். ஸோ பி இஸ் அஹெட் ஆஃப் ஏ, இந்த டைரக்ஷனில் ஓடுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பி இங்கே, பி இஸ் அஹெட் ஆஃப் ஏ, ஏவோட பி முன்னாடி இருக்காங்க. அண்ட் தேர் பொசிஷன் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 30 degrees அட் த சென்டர் ஆஃப் சர்க்கிள். ஸோ இதுதான் என்னுடைய சென்டர். ஸோ இங்கே தான் ஏ இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ என்னது, பி இஸ் அஹெட் ஆஃப் ஏ அண்ட் தேர் பொசிஷன் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 30 degrees டு த சென்டர் ஆஃப் சர்க்கிள். ஸோ இதுதான் என்னுடைய சென்டர் இல்லையா? ஸோ இங்கேருந்து எனக்கு 30 degrees அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பி உடைய பொசிஷன். கிளியர்? ஸோ இன்கேஸ் நான் இந்த டைரக்ஷனில் ஓடுறாங்க அப்படின்னு எடுத்திருந்தா பி இங்கே வரும், என்னுடைய 30 degrees இந்த சைடு வந்திருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். வென் ஏ ரீச்சஸ் த பாயிண்ட் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் டு ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஹி மீட்ஸ் பி. அதாவது ஏ இப்போ இங்கே இருக்காங்க, டயமெட்ரிக்கலாக ஆப்போசிட் பாயிண்ட்ல ஏ போறப்போ ஏ என்ன பண்ணுவாங்க, பியை மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் நீங்க இப்போ இங்கே ஏ எடுக்காம இங்கே ஏ எடுத்திருந்தா டயமெட்ரிக்கல் ஆப்போசிட் பாயிண்ட் இங்கே வர்றப்போ ஏவும் பியும் மீட் பண்ணுவாங்க அப்படின்றதுதான் நம்மளுடைய க்வெஸ்சன்ல கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தேர் ஸ்பீட் ஆஃப் ஏ அண்ட் பி? ஸோ ஏ உடைய ஸ்பீடு அண்ட் பி உடைய ஸ்பீடு என்ன அப்படின்றதுதான் நம்மளுடைய க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன வரும் நமக்கு, ஸ்பீட்னாலே தெரியும், நம்மளுடைய ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் பை டைம். பிசிக்ஸ்ல சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம். ஸோ டிஏ பை டிஏ, இங்கே நமக்கு என்ன வரும், டிபி பை டிபி. நமக்கு என்னன்னா டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்ல சேம் டைம்ல தான் மீட் பண்றாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரே டைம்ல தான் மீட் பண்றாங்க. ஓகேவா? நமக்கு என்ன டிஃபரன்ஸ் வரும்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் டிஃபரன்ஸ் வரும். ஏன்னா ஏ கொஞ்சம் பிஹைண்டா இருக்காங்க, பி கொஞ்சம் அஹெடா இருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன ரேஷியோ வரப்போகுதோ, ஸோ அந்த ரேஷியோ தான் நமக்கு ஸ்பீடை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? நமக்கு டைம் ஆஃப் கம்ப்ளீஷன் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தான் கம்ப்ளீட் பண்றாங்க மீட் பண்றப்போ. ஸோ நமக்கு டைம் ரெண்டும் சேம் ஆயிடும், ஸோ கேன்சல் பண்ணிடுவோம். நமக்கு என்ன தெரியணும், டிஸ்டன்ஸ் ஏ எவ்வளோ கவர் பண்ணியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் பி எவ்வளோ கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியணும். ஸோ எப்போ மீட் பண்றாங்க, இந்த சைடு வந்தது டயமெட்ரிக்கலி ஆப்போசிட், இந்த பாயிண்ட்டை நம்ம டீன்னு வச்சுக்கலாமா. ஸோ இங்கே வர்றப்போ மீட் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியணும், டிஸ்டன்ஸ் பற்றி தான் வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஏ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவாங்க, நமக்கு இது என்னது, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிளா. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் என்னது, 2πr. அதாவது இந்த டோட்டலாக 360 degrees கவர் பண்ணுறதுக்கு நமக்கு டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவோம், 2πr அப்படின்னு சொல்லுவோமா? ஓகேவா? இப்போ எனக்கு ஏ இங்கேருந்து இங்கே வரணும்னா என்னது, 180 degrees. இது என்னுடைய 180 degrees தான் இல்லையா? ஸோ இந்த 180 degrees இப்போ ஏ வந்து அடையணும். ஸோ அப்போ 180 degrees அப்படின்னா என்னுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 2πr/360×180 போட்டுக்கலாமா? ஸோ இதை கேன்சல் பண்ணா 2, இதை ரெண்டு கேன்சல் பண்ணா பை ஆர். இப்போ நம்மளுடைய டிஸ்டன்ஸ் டிஏ என்ன வந்துருச்சு, பை ஆர் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ சிமிலர்லி ஃபார் பி, பி இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும் சொல்லுங்க. ஸோ பி எனக்கு இங்கேருந்து இப்போ இங்கே வரணும்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும், 150 degrees எனக்கு கவர் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ இங்கே எனக்கு 360 degrees 2πr, 150 degrees என்ன வரும், 2πr/360×150 degrees. ஸோ 0 கேன்சல், 2 கேன்சல் பண்ணால் 18, 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 6. ஸோ 5πr/6. ஸோ என்னுடைய டிபி என்ன வந்துச்சு, 5πr/6. πr கேன்சல் ஆகிடுமா? ஸோ இங்கே எனக்கு 1 இருக்கும். ஸோ இங்கே போகிறப்போ எனக்கு என்ன வந்துடும், 6/5. ஸோ ஃப்ராக்ஷன்ஸை நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேஷியோலையும் எழுதிக்கலாம். ஸோ 6:5 தான் என்னுடைய ரேஷியோ. கிளியரா? ஸோ ஒரு என்ன கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா, இங்கே நிறைய பேர் 150 degreesக்கு பதிலாக 30 degreesன்னு சில பேர் தப்பாக பண்ணலாம். அப்படி இல்லைனா என்ன வரும்னா, நமக்கு 360 degreesக்கு 2πr தெரியும், இங்கே 180 degreesக்கு πr நம்ம போட்டுருவோம். ஒரு சில இதற்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, இந்த 150 degreesக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த சம்ஸ் ஈஸி தான். ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒரே டைமில் இங்கே வந்து மீட் பண்ண போகிறாங்க. ஸோ நமக்கு டைம் இங்கே அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை அப்படின்ற கிளாரிட்டியும் வந்துருச்சு அப்படின்னா இந்த க்வெஸ்சனை ஈஸியாக அட்டம் பண்ணிடலாம். ஓகே தானே? கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க,
அவுட் ஆஃப் 120 அப்ளிகேஷன்ஸ் ஃபார் அ போஸ்ட் 70 ஆர் மேல் அண்ட் 80 ஹாவ் அ டிரைவர்ஸ் லைசன்ஸ். ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் அப்ளிகேஷன் எவ்வளோ? 120. அதில் 70 ஆர் மேல், ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, மேல் ஒரு கண்டிஷன், டிரைவிங் லைசன்ஸ் ஒரு கண்டிஷன். ஸோ மேல் எனக்கு 17 சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு இங்கே ஃபீமேல் எவ்வளோ இருப்பாங்க? ரிமைனிங் எல்லாம் ஃபீமேல், ஸோ 50 ஃபீமேல் தானே. அடுத்து எனக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க? டிரைவிங் லைசன்ஸ் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? 80 மெம்பர்ஸ்ட்டே இருக்கு. அப்போ டிரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா, நோ டிரைவிங் லைசன்ஸ் எத்தனை பேர்? 40யா? ஓகே. ஸோ அடுத்து வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் மினிமம் டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேல்ஸ் ஹேவிங் டிரைவிங் லைசன்ஸ்? ஸோ மேல்ஸுக்கு டிரைவிங் லைசன்ஸ் மினிமம் டு மேக்ஸிமம் ரேஷியோ கேட்குறாங்க, மேலுடைய டிரைவிங் லைசன்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மேல்ஸ் எவ்வளோ? நமக்கு இங்கே 70 மேல்ஸ். இதில் எனக்கு மினிமம் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னா என்ன கண்டிஷன் வரணும்? எல்லா ஃபீமேல்ஸ் கிட்டையும் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டா, இங்கே நமக்கு மினிமமாக எவ்வளோ மேல்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ டோட்டலாக எனக்கு ஃபீமேல் 50. ஸோ 50 மெம்பர்ஸ்க்கும் நான் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்புறம் எத்தனை மேல்ஸுக்கு எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும்? 80 - 50. ஸோ 30 மேல்ஸுக்கு எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும். இது மினிமம் டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் மேல்ஸ். அடுத்து மேக்ஸிமம் கண்டிஷனுக்கு வேணும் இல்லையா? ஸோ மேக்ஸிமம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிற மாதிரினா எனக்கு என்ன கண்டிஷன் வரும்? மேக்ஸிமம் மேலுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிற மாதிரி. அப்படின்னா இருக்கிற எல்லா மேல்ஸ்க்குமே எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா டோட்டலாகவே எனக்கு 80, இதில் மேல்ஸ் 70. ஸோ டோட்டலாக எனக்கு 70 பேருக்கும் எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கலாமா? ஸோ எனக்கு மேக்ஸிமம் மேல் டிரைவிங் லைசன்ஸ் எத்தனை பேர்? 70 மேல்ஸ்க்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு. நமக்கு அவங்க ரெண்டு பேருடைய ரேஷியோ தான் கேட்குறாங்க. மினிமம் மேல்ஸ் 30, மேக்ஸிமம் மேல்ஸ் 70. ஸோ 00 கேன்சல், 3 to 7. ஓகேவா? வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் மினிமம் டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேல்ஸ் ஹேவிங் டிரைவிங் லைசன்ஸ் எவ்வளோ? 3 - 7 வரைக்கும் இருக்கலாம். ஸோ 3 to 7, கிளியரா? 3 - 7 அதுதான் அங்கே சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தேர் ஆர் 3 பாயிண்ட்ஸ் பி கியூ அண்ட் ஆர் ஆன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ பி கியூ ஆர் ஆன் அ ஸ்ட்ரெயிட் லைன் such that PQ is to QR is equal to 3x 3 is to 5. If n is the number of possible values of PQ is to PR, then what is n equal to? அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதிக்கிறேன் PQR அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? PQ is to QR, எனக்கு PQ QR equal to 3/5 கொடுத்துட்டாங்க. ஸோ என்னுடைய PQ distance என்னது? 3x. QR distance என்னது? 5x. ஸோ நான் இங்கே போட்டதுனால இங்கே என்ன வரும்? PQ distance 3x, QR distance 5x. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் போட்டதும் நமக்கு ஒன்று தோணும் என்னன்னா, இந்த 3x அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இந்த 3x இங்கே உள்ளேயும் வரலாம். அதாவது நம்மளுடைய பாயிண்ட் எப்படி இருக்கலாம்னா, இங்கே Q, இங்கே R வச்சுக்கலாம், இங்கே P, இந்த 3 பாயிண்டாக கூட இருக்கலாம். எனக்கு பிக்கும் க்யூக்கும் டிஸ்டன்ஸ் என்னது? 3x. ஓகேவா? க்யூக்கும் ஆருக்கும் டிஸ்டன்ஸ் என்னது? 5x. ஸோ இங்கே க்யூக்கும் ஆருக்கும் எனக்கு டிஸ்டன்ஸ் 5x. ஓகேவா? இது நம்ம அசம்ஷன்ல தான் இந்த கேஸ் 1 போட்டோம். ஓகே, ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லிட்டு இங்கே நம்ம போட்டதுக்கு அப்புறம் என்ன வந்துச்சு? இந்த 3x இதுக்குள்ளேயும் இருக்கு இல்லையா, ஸோ அதனால என்னுடைய பி உள்ளேயும் இருக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய கேஸ் 2க்கு வந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? Number of possible values of PQ is to PR. அதுதான் கேட்குறாங்க. ஸோ PQ is to PR-க்கு எத்தனை பாசிபிள் வேல்யூஸ் இருக்கலாம்? ஸோ நமக்கு ரெண்டு கேசஸ் இருக்கிறதுனால ரெண்டு பாசிபிள் வேல்யூஸ் இருக்கலாம். அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ அது என்னென்ன வேல்யூஸ்னு பார்க்கலாமா? PQ is to PR. இங்கே PQ PR என்ன வரும் ஃபர்ஸ்ட் கேஸில்? PQ 3x. ஸோ 3x. PR என்னது வரும்? P இங்கேருந்து இல்லையா, ஸோ 8x. ஸோ நம்மளுடைய ரேஷியோ என்ன வரும் ஃபர்ஸ்ட் கேஸில்? 3:8. செகண்ட் கேஸில் நம்மளுடைய ரேஷியோ என்ன வரும்? இங்கே பிக்யூ இஸ் டு பிஆர். பிக்யூ என்னது? 3x. பிஆர் நமக்கு இங்கே என்ன வரும்? 2x இல்லையா. ஸோ 3/2 தான் நமக்கு செகண்ட் பாசிபிள் ரேஷியோ, 3:2. ஸோ நமக்கு எத்தனை பாசிபிள் வேல்யூஸ்ன்னு தான் கேட்குறாங்க. 2 பாசிபிள் வேல்யூஸ், ஆப்ஷன் பி. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அன் அமௌண்ட் ஆஃப் மனி வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் ஏ, பி அண்ட் சி இன் த ரேஷியோ
பி இஸ் டு கியூ இஸ் டு ஆர். ஸோ ஏபிசின்னு மூணு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு மணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க என்ன ரேஷியோவில், பி இஸ் டு கியூ இஸ் டு ஆர் ரேஷியோவில். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், ஏ கெட்ஸ் மேக்ஸிமம் ஷேர் இஃப் பி இஸ் கிரேட்டர் தென் கியூ பிளஸ் ஆர். ஸோ இப்போ இங்கே ஏக்கு மேக்ஸிமம் ஷேர் வேணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, பி இஸ் கிரேட்டர் தென் கியூ பிளஸ் ஆராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஏக்கு மேக்ஸிமம் ஷேர்னு எப்போ சொல்லுவோம், பி கிரேட்டர் தென் கியூவாக இருந்தால் சொல்லுவோம், பி கிரேட்டர் தென் ஆராக இருந்தாவும் சொல்லுவோம். ஓகேவா? இது யூஷுவல் கண்டிஷன். ஓகே, இப்போ பி கிரேட்டர் தென் கியூ, பி கிரேட்டர் தென் ஆர் அப்படின்னா நமக்கு சிங்கிள் கண்டிஷன்ல சொல்லணும்னா பி கிரேட்டர் தென் கியூ பிளஸ் ஆராக இருந்தாலும் நமக்கு ஏக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். எப்படி மேம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுக்கலாம், 5:3:1 எடுக்கலாம். ஏன்னா இங்கே நமக்கு பிக்கு தான் மேக்ஸிமம் ஷேர், அதாவது ஏக்கு தான் மேக்ஸிமம் ஷேர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நான் 5 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்க, எனக்கு இங்கே என்னது, பி அதாவது 5 கிரேட்டர் தென் 3 கிரேட்டர் தென் 1 கூட. இப்போ எனக்கு இங்கே பாருங்களேன், 5 இஸ் கிரேட்டர் தென் 3+1 கூட, அப்படிதானே. ஸோ எனக்கு பி கிரேட்டர் தென் கியூ, பி கிரேட்டர் தென் ஆர்னு தனித்தனியாக சொல்றதுக்கு பதிலாக பி கிரேட்டர் தென் கியூ பிளஸ் ஆராக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்னதான் வரும், மேக்ஸிமம் ஷேர் பி பின்றதுக்கு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் வரும். ஸோ ஏ ஷேர் தான் நமக்கு மேக்ஸிமமாக வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது நமக்கு கண்டிஷன் ப்ரூவ்டு. இப்போ இது மாதிரி வேற கேசஸ் எடுத்து பார்க்கலாமா, பார்த்தா என்ன வரும், 5:3:4 அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே என்னது எனக்கு, இங்கே பி கிரேட்டர் தென் கியூ, ஸோ பி என்னது எனக்கு கிரேட்டர் தென் ஆரும் கூட. பட் இங்கே பாருங்களேன், பி கிரேட்டர் தென் கியூ பிளஸ் ஆரான்னு கேட்டா இல்லை இல்லையா, ஸோ கிரேட்டர் தென் இல்லை. ஆனால் அப்பையும் இங்கே என்ன தான் கிடைக்குது அப்படின்னா, 5 தான் மேக்ஸிமம் ஷேர் கிடைக்குது. அப்படியான்னு செக் பண்ணிடலாமா. ஸோ 5 இங்கே டோட்டல் என்னது, 7+5 12. ஸோ 5th of 12th, 3 of 12th, ஸோ 4 of 12th. இங்கே என்ன வரும் நமக்கு, 1/4th. இங்கே என்ன வரும், 1/3 வேல்யூ வரும். ஸோ இப்போ நான் 100 ருபீஸை நான் பிரித்து கொடுக்குறேன், இல்லை 120 ருபீஸை நான் பிரித்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே எனக்கு 10, ஸோ இவங்களுடைய ஷேர் எனக்கு 50 இருக்கும். இங்கே என்னதுன்னு பாருங்க, இங்கே 120 பிரித்து கொடுக்குறேன்னா இங்கே இவங்களுடைய ஷேர் எனக்கு 30 இருக்கும். ஸோ இங்கே நான் 120 போடுறேன் அப்படின்னா இங்கே என்னுடைய ஷேர் எனது 40 இருக்கும். இங்கேயும் எனக்கு என்னதான் இருக்கு, இங்கே ஏயுடைய ஷேர் ஜாஸ்தியாக தான் இருக்கு. பட் ஆனால் இந்த கண்டிஷன் பாருங்களேன், எனக்கு பி வந்து கிரேட்டர் தென் கியூ பிளஸ் ஆரான்னு கேட்டா இல்லை. ஸோ இந்த கண்டிஷன் இல்லைனாலும் எனக்கு ஏக்கு மேக்ஸிமம் ஷேர் தான் வரப்போகுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஒரு அசம்ஷன், அதாவது ஒரு கண்டிஷன் மட்டும் வச்சு நம்ம செக் பண்ண கூடாது. ஓகே தானே? ஸோ இங்கே நான் இங்கே 120 அமௌண்ட் போட்டது புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான். இங்கே 5, 3, 4 இந்த ரேஷியோஸ் வச்சே நமக்கு 5 பார்ட்ஸ்னா லார்ஜ் பார்ட் தான் இல்லையா. ஸோ ஆப்வியஸா நமக்கு இங்கே ஏக்கு நிறைய ஷேர் தான் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நெக்ஸ்ட் பாருங்க, சி கெட்ஸ் த மினிமம் ஷேர் இஃப் ஆர் இஸ் லெஸ் தென் பி அண்ட் கியூ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஏபிசி பிக்யூஆர் இருக்காங்க, இங்கே சிக்கு மினிமம் ஷேர் வரும் எப்போ அப்படின்னா, ஆர் இஸ் லெஸ் தேன் பி பிளஸ் கியூ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு சிக்கு மினிமம் ஷேர் வேணுமா, சேம் 5:3:1 வச்சுக்கலாம். இங்கே என்ன வரும், இங்கே எனக்கு மினிமம் ஷேர் வேணும் அப்படின்னா என்ன சொல்றாங்க, ஆர் 1 <5+3 சொல்றாங்க. ஸோ இந்த கண்டிஷன் ஓகே, 1 <8. ஓகேவா? ஸோ இதே இது நான் 5:3:2 வச்சுக்கிறேன்னு வைங்களேன், ஏன்னா நமக்கு இவங்களுக்கு தான் இருக்கிறதுலே லெஸ் தென் மினிமம் ஷேர் வரணும். ஸோ அதனால நான் இதை விட கம்மியாக 2 போட்டிருக்கேன். ஸோ இப்போ இங்கே என்ன வரும், 2 <8 வரும். ஸோ இந்த கண்டிஷன் ஓகே தான். ஓகேவா? சி கெட்ஸ் மினிமம் ஷேர் இஃப் ஆர் இஸ் லெஸ் தென் பி அண்ட் கியூ. ஸோ இதையே இப்போ நான் ரிவர்ஸில் எழுதுறேன்னு வைங்களேன், 5:2:3 எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே எனக்கு என்ன வரும், 3 <7, அதாவது ஆர் லெஸ் தென் பி பிளஸ் கியூ. ஆனால் இங்கே என்னது எனக்கு, இங்கே பி தான் எனக்கு மினிமம் ஷேர் வாங்குறாங்க. அப்போ யார் மினிமம் ஷேர் வாங்கினாலும் எனக்கு என்ன பண்ண போகுது, ஆர் லெஸ் தென் பி பிளஸ் கியூன்னு பண்ண போகுது. ஸோ அப்போ எனக்கு சி மினிமம் ஷேர் வாங்கணுன்னா தான் எனக்கு ஆர் லெஸ் தென் பி பிளஸ் கியூன்னு கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ என்னுடைய ஆன்சர் என்னது, நெய்தர் 1 nor 2. கிளியரா? ஸோ இது வந்து ஹிட் அண்ட் ட்ரையல் ப்ராசஸ் தான், அப்ராக்சிமேட்டாக தான் வந்து நம்ம இந்த சம்ஸ்க்கு ஆன்சர் போட்டாகும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிக்சர்ஸ் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம், ரேஷியோஸ் கான்செப்ட் பார்த்துருந்தோம். இப்போ மிக்சர்ஸ், மிக்சர்ஸில் நம்ம எந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா,
கலப்படம், மிக்சர்னா கலப்படம் தான். ஓகேவா? ஸோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். பாலில் தண்ணியை மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதை மாதிரி அரிசியில் வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணுவோம். அது அலிகேஷன்ஸ் சம்ஸில் வரும். இப்போ நம்ம இங்கே சம்ஸ் எந்த மாதிரிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது சார் ஒரு லிக்விட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மில்க்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? எனக்கு இங்கே 700 ml மில்க் இருக்குது. இன்னொரு ஒரு லிக்விட் இருக்குது, அதை வாட்டர்னு வச்சுக்கலாம். அது ஒரு 300 ml இருக்குது. டோட்டலாக 1 லிட்டர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதிலிருந்து நான் ஒரு கலவையை வெளியில் எடுக்க போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கலவையை வெளியில் எடுக்க போகிறேன். எவ்வளோ எடுக்க போகிறேன் அப்படின்னா, 100 ml வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இங்கே மிச்சம் என்ன இருக்கும், 100 ml வெளியில் எடுத்துட்டேன்னா எனக்கு இங்கே 900 ml என்னெல்லாம் இருக்கும், மில்க்கும் வாட்டரும் இருக்கும். ஸோ பாக்ஸ் எல்லாம் அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன், ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ 900 ml மில்க்கும் வாட்டரும் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு க்வெஷ்சன்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு 100 ml வெளியில் எடுத்திருக்கேன் இல்லையா, ஸோ அந்த 100 ml என்னுடைய மில்க் இஸ் டு வாட்டர் ரேஷியோ என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். சரியா? அப்படி இல்லைன்னா என்ன வரும்னா, இந்த 100 ml வெளியில் எடுத்துட்டு ரிட்டன் இங்கே 100 ml நான் பியூரா மில்க் மட்டும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் என்னுடைய மிக்சர் ரேஷியோ என்ன அப்படின்ற மாதிரி க்வெஷ்சன்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து மிக்ஸ் பண்ணி நம்ம 100 ml வெளியில எடுக்கிறோம்ல, அதுல நம்ம மில்க் இஸ் டு வாட்டர் எவ்வளோன்னு பார்ப்போமா. ஸோ மில்க் என்ன வரும், 100 ml. அதாவது இங்க எனக்கு ரேஷியோ என்ன இருக்கோ அதே ரேஷியோ தான் இந்த 100 ml வெளியில எடுத்ததுலயும் இருக்கும். புரியுதா? இந்த 1 லிட்டர் இருக்கு, இதுல இருந்து நான் 100 ml வெளியில எடுக்கிறேன். ஸோ அந்த 100 ml எனக்கு மில்க் இஸ் டு வாட்டர் ரேஷியோ என்ன இருக்கும், இதுல என்ன ரேஷியோ இருந்துச்சோ அந்த ரேஷியோ தான் இருக்கும். ஸோ இங்கே எனக்கு மில்க் ரேஷியோ என்னவா இருக்கும், மில்க்குடையது 700 ml, டோட்டலாக எனக்கு என்னது 1 லிட்டர், அதாவது 1000 ml. ஒரே யூனிட்ல தான் கம்பேர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ இது 2 0 கேன்சல் ஆயிடும், எனக்கு என்ன இருக்கும், 7/10 part வந்து எனக்கு மில்க் இருக்கும். ஸோ வாட்டர் என்ன இருக்கும், 300/1000. ஸோ எனக்கு 3/10 pangu, 3/10 part எனக்கு வாட்டர் இருக்கும். எதில், இந்த 100 ml. இந்த 100 ml என்னுடைய ரேஷியோ இப்படி தான் இருக்க போகுது. எப்படி இருக்க போகுது, மில்க் இஸ் டு வாட்டர் ரேஷியோ என்னவா இருக்க போகுது, 7:3 இருக்க போகுது. ஓகேவா? இது ரேஷியோ. இன்கேஸ் இதில் மில்க் எவ்வளோ குவான்டிட்டி, வாட்டர் எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு கேட்டால், நம்ம என்ன பண்ணோம், மில்க்கு 7/10 of 100 ml. ஸோ 7/10 of 100 ml, ஏன்னா இங்கே 100 ml தான் மில்க் எவ்வளோ வாட்டர் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஸோ 7/10 of 100 ml 70 ml மில்க்கு, வாட்டர் எவ்வளோ, 3/10 of 100 ml. ஸோ இங்கே 30 ml எனக்கு வாட்டர் இருக்கு. இப்படின்ற க்வெஸ்சன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மில்க் இஸ் டு வாட்டர் ரேஷியோ கேட்கலாம், அப்படி இல்லைனா குவான்டிட்டி கேட்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் க்வெஸ்சன். ரெண்டாவது டைப் ஆஃப் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இங்கே நம்ம 100 ml எடுத்ததுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பியூரா மில்க் மட்டும் 100 ml ஆட் பண்ணியிருக்கோமா. ஸோ இந்த நியூ மிக்சரில் நமக்கு மில்க் இஸ் டு வாட்டர் ரேஷியோ என்ன, அப்படி இல்லைனா மில்க் இஸ் டு வாட்டர் குவான்டிட்டி என்னவா இருக்கும் அப்படின்றது நமக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே மில்க் இஸ் டு வாட்டர் குவான்டிட்டி என்ன இருக்குன்னு பார்க்கலாமா. எப்படி பார்க்கலாம், இங்கே ஏற்கனவே எனக்கு மில்க் இஸ் டு வாட்டர் கலந்து 900 ml இருக்கா. ஸோ இந்த 900 ml மில்க் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். மில்க்ல 900 ml எனக்கு எவ்வளோ மில்க் இருக்க போகுது, இந்த 7/10 தான் வந்து என்னுடைய மில்க். ஸோ 7/10 of 900 ml பிளஸ் இப்போ எனக்கு ஒரு 100 ml ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ +100. ஸோ இந்த 0 0 கேன்சல் ஆகிடும், 9 7 63. ஸோ 630 + 100 எனக்கு எவ்வளோ இருக்க போகுது, 730 ml மில்க் இருக்க போகுது. ஓகேவா? அடுத்து வாட்டர் இங்கே எவ்வளோ இருக்கும், இங்கே 900 ml எனக்கு வாட்டர் எவ்வளோ, 3/10. ஸோ 3/10 of 900 ml பிளஸ் இங்கே வாட்டர் நம்ம சேர்க்கலை திரும்ப, ஸோ +0. இந்த இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 9 2 70 ml எனக்கு என்ன இருக்கும், வாட்டர் இருக்கும். இப்போ நமக்கு இந்த நியூ மிக்சரில் ரேஷியோ எவ்வளோன்னு கேட்டால் என்ன வரும், m:w 730/270. ஸோ இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய நியூ மிக்சர் உள்ள இருக்க ரேஷியோ. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சம்ஸ் எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ண போகிறோம். நமக்கு மேக்ஸிமம் லிக்விட் ஏ, லிக்விட் பி, பிளஸ் இந்த
என்ன சொல்கிறா மில்க்கு அந்த மாதிரி தான் வந்து நமக்கு க்வெஷ்சன்ஸ் வரும். ரைஸில் நமக்கு வந்து பல்சஸ் ஆட் பண்ணுறது அந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேரான க்வெஷ்சன்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் நமக்கு எது ரிப்பீட்டடோ அந்த டைப்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர்ஸ் தான், மிக்ஸ் ரேஷியோ. ஸோ இங்கே பாருங்கள், 30 கிராம் ஆஃப் சுகர் வாஸ் மிக்சட் இன் 180 ml ஆஃப் வாட்டர் இன் அ வெசல் ஏ. ஸோ வெசல் ஏன்னு ஒன்று இருக்குது, அதில் என்ன பண்ணியிருக்காங்க, 30 கிராம் ஆஃப் சுகர் மிக்ஸ்டு வித் 180 ml. ஸோ இங்கே 30 கிராம். ஸோ சுகர் வந்து நமக்கு மிக்ஸ் ஆகிடும், நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக போடுறேன். ஸோ 30 கிராம் மிக்சட் வித் 180 ml வாட்டர் இன் அ வெசல் ஏ. அடுத்து பாருங்கள், 40 கிராம் ஆஃப் சுகர் வாஸ் மிக்சட் இன் 280 ml ஆஃப் வாட்டர். ஸோ 280 ml, அதில் என்ன பண்ணுறாங்க, 40 கிராம் சுகர். ஸோ இதில் 40 கிராம் சுகர், 280 ml இன் வெசல் பி. நெக்ஸ்ட், 20 கிராம் ஆஃப் சுகர் மிக்சர்ட் இன் 100 ml. ஸோ 100 ml எவ்வளோ கிராம் ஆஃப் சுகர், 20 கிராம் ஆஃப் சுகர், 100 ml இன் வெசல் சி. ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, சொல்யூஷன் இன் வெசல் பி இஸ், ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஸ்வீட்டர் தேன் இன் சி, ஸ்வீட்டர் தேன் இன் ஏ. ஸோ ஸ்வீட்னஸ் உடைய ரேஷியோஸ் தான் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க, எந்த மிக்சர்ல நமக்கு ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஸ்வீட்னஸ் நம்ம எப்படி சொல்லலாம், குவான்டிட்டி ஆஃப் சுகர் பை வால்யூம் ஆஃப் வாட்டர் வச்சு நம்ம ஸ்வீட்னஸ் உடைய ரேஷியோஸ் சொல்லிடலாமா? ஸோ இங்க வெசல் ஏல நமக்கு என்னது குவான்டிட்டி ஆஃப் சுகர், 30 கிராம், இங்க வால்யூம் என்னது, 180 ml. மேம் இது எம்எல்ல இருக்கு, அது கிராம்ல இருக்கு அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ண போறது மூணுமே ஒரே யூனிட் தான். ஓகேவா? ஸோ அதனால இஷ்யூஸ் கிடையாது. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும், 1/6 அப்படின்னு வரும். ஸோ இங்க என்னது, 40/280. ஸோ இங்கே 0 0 கேன்சல், இங்கே என்னது, 1/7. ஸோ இங்கே என்ன வரும், 20/100. ஸோ 0 0 கேன்சல், 1/5. ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், 1/6 ஏ இஸ் டு பி இஸ் டு சி உடைய ஸ்வீட்னஸ் ரேஷியோ என்னது, 1/6, 1/7, 1/5. நம்ம ஹோல் நம்பரா மாத்தி தான் கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்க பாருங்க, 6 பங்கு தண்ணியில 1 பங்கு ஸ்வீட்னஸ் சுகர் இருக்கு, 7 பங்கு தண்ணியில 1 பங்கு சுகர். ஸோ 5 பார்ட்ஸ்ல 1 பார்ட் வந்து சுகர். ஸோ 5 பார்ட்ஸ் தான் கம்மியானது. ஸோ 5 பார்ட்ஸ் தண்ணியில 1 பார்ட் சுகர் இருக்கு. அப்போ இதுதான் நமக்கு என்னவா இருக்க போகுது, ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியா இருக்க போகுது. நெக்ஸ்ட், ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியா எங்க இருக்க போகுது, ஏல ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியா இருக்க போகுது. நெக்ஸ்ட் லாஸ்டா தான் பீல நமக்கு ஸ்வீட்டா இருக்கும். ஸோ பி இஸ் லெஸ் ஸ்வீட் தென் ஏ அண்ட் சி. ஸோ அந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்ப்போமா, சொல்யூஷன் இன் வெசல் பி லெஸ் ஸ்வீட் தென் இன் சி. ஸோ ஆப்ஷன் டி. கிளியரா? அடுத்து போலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 2 equal கிளாசஸ் ஆஃப் சேம் டைப் ரெஸ்பெக்டிவ்லி 1/3 அண்ட் 1/4 ஃபுல் ஆஃப் மில்க். ஸோ 2 கிளாஸ் இருக்கு. ஸோ 2 கிளாஸும் சேம் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுல நம்ம 1/3 ஒரு இதுல ஃபில் பண்ண போறோம், மில்க் 1/3. ஓகேவா? ஸோ இங்க மில்க், இன்னொரு இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1/4 நான் மில்க் ஃபில் பண்ண போறேன், ரைட்? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, தே ஆர் தென் ஃபில்ட் அப் வித் வாட்டர் அண்ட் த கண்டென்ட்ஸ் ஆர் மிக்சட் இன் அ பாட். ஸோ ரிமைனிங் பார்ட் ஃபில்டு வித் வாட்டர் அப்படின்ட்டாங்க. ஸோ இங்க ரிமைனிங் பார்ட் 2/3 ஃபில்டு வித் வாட்டர், இங்க ரிமைனிங் பார்ட் என்னது, 3/4 ஃபில்டு வித் வாட்டர் கொடுத்துட்டு அந்த கண்டென்ட்ஸ் ஆர் மிக்சட் இன் பார்ட். அதாவது இந்த வெசல்ல இருக்குது, இந்த வெசல்ல இருக்குது, ரெண்டையும் மிக்ஸ் பண்றாங்க ஒரு பார்ட்ல. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இன் த பார்ட் கேக்குறாங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இருக்கிற மில்க் இஸ் டு வாட்டர் கேக்குறாங்க. ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ இதை நம்ம எப்படி பண்ணலாம், இங்க இருந்து எனக்கு எவ்வளவு மில்க் வருது, 1/3 ஆஃப் மில்க். இங்க இருந்து எனக்கு எவ்வளவு மில்க் வருது, 1/4 ஆஃப் மில்க். ஸோ டோட்டலா எனக்கு மில்க் என்ன வரும், 12. ஸோ இங்கே 4 மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கே 3 பண்ணுவோம். ஸோ 7/12 பார்ட் எனக்கு மில்க் இருக்கும். ஏன்னா 3/4 எல்சியம் 12. ஸோ 7/12 பார்ட். வாட்டர் எவ்வளோ இருக்கும் எனக்கு, இங்கே 2/3 வாட்டர், இங்கே எனக்கு 3/4 வாட்டர். ஸோ இதுக்கு எல்சியம் எடுத்தா 12. ஸோ இங்கே 4, இங்கே 3. ஸோ 8+9 17/12 பார்ட்ல எனக்கு என்ன இருக்கும், வாட்டர் இருக்கும். நமக்கு என்ன வேணும், ரேஷியோ ஆஃப் மில்க் இஸ் டு வாட்டர். ஸோ மில்க் இஸ் டு வாட்டர்னா 7:17. ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, 2 glasses ஆஃப் ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி 1/2 and 3/4 ஃபில்டு வித் மில்க் அப்படின்றாங்க. ஸோ 2 glass இருக்கு ஈக்குவல் வால்யூம், அதுல ஒரு இதுல ஹாஃபும் இன்னொரு இதுல 3/4 ஃபில்டு வித் மில்க், இதுல ஹாஃப். ஸோ 50%, இங்க என்னது, 3/4 ஃபில்டு வித்
மில்க் 3/4. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க, தே ஆர் தென் ஃபில் டு த பிரிம் பை ஆடிங் வாட்டர். ஸோ அப் டு த பிரிம் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, ஆடிங் வாட்டர். ஸோ அப்போ இங்கே ரிமைனிங் 50% வாட்டர், இங்கே என்ன பண்ணுறாங்க ரிமைனிங் 1/4, ஐ மீன் 25% இங்கே வாட்டர். தே கண்டென்ட்ஸ் ஆர் தென் போர்ட் இன்டு அனதர் வெசல். ஸோ ரெண்டு வெசல்ல இருக்கிறதையும் இன்னொரு வெசல்ல நமக்கு காமனாக போர் பண்ணுறாங்க. பண்ணுறப்போ வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் மில்க் டு வாட்டர் இன் திஸ் வெசல். ஸோ சேம் போன கொஷின் பார்த்த ஃபார்மேட் தான். என்ன வரும், மில்க் இங்கே 50%, ஸோ 1/2, இங்கே எனக்கு என்னது 3/4%. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ எனக்கு என்ன வரும், எல்சிஎம் 4, ஸோ 2+3/4, ஸோ இங்கே 5/4 எனக்கு மில்க் இருக்கும். வாட்டர் எனக்கு என்ன வரும், இங்கே 1/2, இங்கே 1/4, ஸோ டோட்டலாக எனக்கு 3/4 அப்படின்னு வரும். நமக்கு மில்க் இஸ் டு வாட்டர் ரேஷியோ வேணும். மில்க் இஸ் டு வாட்டர் ரேஷியோனா என்னது, இங்கே 5, இங்கே 3, ஸோ 5:3, இதுதான் நம்மளுடைய ரேஷியோ. ஸோ ஆப்ஷன் டி கிளியரா. நெக்ஸ்ட் பாருங்க, தெர் இஸ் அ மில்க் சாம்பிள் வித் 50% வாட்டர் இன் இட். ஒரு மில்க் சாம்பிள் இருக்கு, அதுல 50% வாட்டர் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், 50% மில்க்கு 50% வாட்டர், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 50% மில்க், 50% வாட்டர், இதுதான் நம்மளுடைய மில்க் சாம்பிள். அடுத்து இஃப் 1/3 ஆஃப் திஸ் மில்க் இஸ் ஆடட் டு, இதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 1/3 ஆஃப் த மில்க் எடுக்கிறாங்க. ஸோ இங்க 1/3 ஆஃப் த மில்க் எடுக்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்க 3 லிட்டர்னு வச்சுக்கலாமா, அப்போ இங்கே 1/3 ஆஃப் த மில்க் எடுக்கிறாங்கன்னா இங்கே ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்காங்க. இங்கேயும் என்ன ரேஷியோவில் தான் இருக்கும், மில்க்கும் வாட்டரும் 50-50% ரேஷியோவில் தான் இருக்கும். எடுத்து என்ன பண்ணுறாங்க, இஸ் ஆடட் டு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பியூர் மில்க். இதை என்ன பண்ணுறாங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பியூர் மில்கோட ஆட் பண்ணுறாங்க. தென் வாட்டர் இன் த நியூ மிக்சர் வில் ஃபால் டவுன் டு. இப்போ இந்த மில்க் ஈக்குவல் அமௌண்ட்டுன்ட்டாங்க, அப்போ இங்கே 1 லிட்டர்னா இங்கேயும் எனக்கு 1 லிட்டர் தான். இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம், மிக்ஸ் பண்ண போறோம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வாட்டருடைய ரேஷியோ கம்மியாகுமா, நியூ மிக்சர்ல அந்த ரேஷியோ கம்மியாகிறதுதான் நமக்கு எவ்வளோ அப்படின்றது க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. டன்னா? ஸோ இங்கே எனக்கு என்னது, மில்க் ரேஷியோ வாட்டர் ரேஷியோ 50-50, இங்கே 1 லிட்டர், இங்கே என்ன ரேஷியோவோ அதே தான். ஸோ அதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே எனக்கு டோட்டலாக மில்க் எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போமா. மில்க் ஃபர்ஸ்ட் இதில் 50%, ஸோ 1/2, எதில் இந்த 1 லிட்டரில். ஸோ 1/2 ஆஃப் 1 லிட்டர் ப்ளஸ் அங்கே என்னது எனக்கு மில்க் ஃபுல்லாகவே 1 லிட்டர் மில்க் தான். அப்போ இங்கே எனக்கு என்ன வந்துடும், 1/2 ஆஃப் 1 லிட்டர்னா 0.5. ஸோ டோட்டல் மில்க் எனக்கு 1.5 லிட்டர் இருக்கும். ஸோ வாட்டர் எவ்வளோ இருக்கும் எனக்கு, வாட்டர் எனக்கு 50% ஆஃப் 1 லிட்டர் தான். ஓகேவா? ஸோ 0.5 லிட்டர் எனக்கு வாட்டர் இருக்க போகுது. எனக்கு என்னது, மில்க்கு 1.5 லிட்டர் இருக்கும்போது என்னுடைய வாட்டர் 0.5 லிட்டர். இப்போ நியூ மிக்சர்ல எவ்வளோ ஃபால்னு தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ நியூ மிக்சர் எனக்கு டோட்டலாக என்னது 2 லிட்டர்ஸா, ஸோ அதில் எனக்கு வாட்டர் என்னது 0.5 லிட்டர். ஸோ 0.5/2 × 100. ஓகேவா? ஸோ 0.5னா என்ன வரும், 1/2 வருமா. ஸோ இங்கே 2 கேன்சல்னா 50, திரும்ப இந்த 2 கேன்சல்னா 25. ஸோ எனக்கு எவ்வளோ பர்சன்ட் வாட்டர்ல இருக்கு, 25% வாட்டர் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மிக்சர்ல எனக்கு வாட்டர் எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு 0.5 லிட்டர் வாட்டர் இருக்கு, எதுல, அவுட் ஆஃப் 2 லிட்டர்ல. ஸோ எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு, 25%. கிளியர்? அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, எ பாட்டில் கண்டைன்ஸ் 20 லிட்டர்ஸ் ஆஃப் லிக்விட் ஏ. ஸோ ஒரு பாட்டில் இருக்கு, அதுல லிக்விட் ஏ இருக்கு, அதனுடைய கெப்பாசிட்டி 20 லிட்டர்ஸ். 4 லிட்டர்ஸ் ஆஃப் லிக்விட் ஏ இஸ் டேக்கன் அவுட் ஆஃப் இட் அண்ட் ரீப்ளேஸ்ட் பை ஸ்மால் சேம் குவான்டிட்டி ஆஃப் லிக்விட் பி. ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுல 4 லிட்டர்ஸ் ஆஃப் லிக்விட் பி ஆட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இது 4 லிட்டர்ஸ். இப்போ லிக்விட் ஏ என்னவாயிடுச்சு, 16 லிட்டர்ஸ் ஆயிடுச்சு. டோட்டல் கெப்பாசிட்டி என்னது, 20 லிட்டர்ஸ் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அகெயின் 4 லிட்டர் ஆஃப் த மிக்சர் இஸ் டேக்கன் அவுட். ஸோ இந்த 20 லிட்டர்ஸ்ல ஏபி இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருந்து நமக்கு என்னதுன்னா என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப 4 லிட்டர்ஸ் வெளியில எடுத்துட்டாங்க. ஸோ இங்க எனக்கு என்ன இருக்கு, ஏ பிளஸ் பி ரெண்டும் சேர்ந்து இங்க எனக்கு 16 லிட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அகெயின் 4 லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சர் இஸ் டேக்கன் அவுட் அண்ட் ரீப்ளேஸ்ட் பை த ஸ்மால் சேம் குவான்டிட்டி ஆஃப் லிக்விட் பி. ஸோ இங்க திரும்ப 4 லிட்டர்ஸ் ஆஃப் லிக்விட் பி ஆட் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் லிக்விட் ஏ டு தட் ஆஃப் லிக்விட் பி இன் த ஃபைனல் மிக்சர். இந்த ஃபைனல் மிக்சர்ல நமக்கு லிக்விட் ஏ எவ்வளோ, பி எவ்வளோ, ஏ இஸ் டு பி எவ்வளோ, அதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு க்வெஸ்சன்ல கேட்கறாங்க.
ஃபர்ஸ்ட் இந்த மிக்சர்ல ஏ இஸ் டு பி, லிக்விட் ஏ இஸ் டு பி என்னன்னு கண்டுபிடிப்போமா. லிக்விட் ஏ என்ன இருக்கும், இங்க 16 லிட்டர் அவுட் ஆஃப் 20 லிட்டர், ஓகேவா. சோ இங்க ரேஷியோ நமக்கு என்ன வந்துடும், 4/5 வந்துருமா, 4/5 பார்ட். நெக்ஸ்ட் லிக்விட் பி என்ன இருக்கும், 4/20. சோ இங்க ரேஷியோ 1/5 பார்ட் அப்படின்னு கிடைச்சிடும். சோ இதுல யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்காது, கிளியர் தானே. அடுத்து இங்க வர்றப்போ நமக்கு லிக்விட் ஏ எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க, எவ்வளவு பி இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரிஜினல் எவ்வளவு இருந்துச்சு, 16 லிட்டர்ஸ் இருந்துச்சு. அதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், 4 லிட்டர்ஸ் வெளியில எடுத்துட்டோம். அந்த 4 லிட்டர்ஸ்லயும் ஃபுல்லாவே நமக்கு ஏ மட்டுமா இருந்துச்சான்னு கேட்டா இல்ல, ஏ எவ்வளவு இருந்துச்சு, 4/5 பார்ட் தான் இருந்துச்சு. சோ 4 × 4/5, ஓகேவா. நெக்ஸ்ட் பி இங்க எவ்வளவு இருந்துச்சுன்னு பாக்கலாமா, பி இனிஷியலா எவ்வளவு இருந்தது, 4 லிட்டர் இருந்துச்சு. அதுல என்ன பண்ணிட்டோம், டோட்டலா 4 லிட்டர் வெளியில எடுத்துட்டோமா, அந்த 4 லிட்டர்ல பி உடைய பங்கு என்னது, 1/5. சோ மைனஸ் 4 × 1/5. திரும்ப இங்க என்ன பண்ணிருக்கோம், ஒரு 4 லிட்டர் ஆட் பண்ணிருக்கோம் பி மட்டும், சோ பிளஸ் 4. சோ இதுதான் குவாண்டிட்டி ஆஃப் பி, இதுதான் குவாண்டிட்டி ஆஃப் ஏ. சோ குவாண்டிட்டி ஆஃப் ஏ இங்க என்ன வரும் நமக்கு, சோ 16 − 16/5 வரும். சோ 16/5 = 80 − 16/5 வந்துருமா, சோ 64/5 வரும். இது என்னது, நம்மளுடைய லிக்விட் ஏ. சோ இத மாதிரி லிக்விட் பி என்ன வரும்னு சொல்லுங்க, 4 இங்க பிளஸ் 4, சோ 8 − 4/5. சோ இங்க எல்சிஎம் எடுத்தா 40 − 4, சோ 36/5. சோ லிக்விட் பி என்னது, 36/5. ரெண்டத்தோட ரேஷியோ வேணும்னா ஏ இஸ் டு பி, 64 = 36, ஓகேவா. சோ இத திரும்ப நம்ம 4 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம், 1ல 4, ரிமைனிங் 4 16, இங்க என்னது 9. சோ 16 = 9 தான் நமக்கு நியூ மிக்சர்ல இருக்கிற ரேஷியோ, ஓகேவா, கிளியரா. சோ அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, தெர் ஆர் 2 கண்டெய்னர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். சோ எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு கண்டெய்னர்ஸ் இருக்கு, எக்ஸ் கண்டெய்ன்ஸ் 100 ml ஆஃப் மில்க், எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு கண்டெய்னர்ஸ் இருக்கு. சோ எக்ஸ் கண்டெய்ன்ஸ் 100 ml ஆஃப் மில்க், அடுத்து என்னது, ஒய் கண்டெய்ன்ஸ் 100 ml ஆஃப் வாட்டர், 20 ml ஆஃப் மில்க் ஃப்ரம் எக்ஸ் இஸ் டிரான்ஸ்போர்ட் டு ஒய். சோ இங்க என்ன பண்ணிருக்காங்க, இதுல இருந்து 20 ml டிரான்ஸ்போர்ட் டு இங்க. சோ இங்க என்ன ஆயிடுச்சு, பிளஸ் 20 ml மில்க்னு ஆயிடுச்சு. சோ இதை நான் மில்க்னு வச்சுக்கிறேன், ஓகேவா. சோ மில்க், சோ இங்க எனக்கு என்ன ஆயிடுச்சு, 20 ml லெஸ் ஆயிடுச்சு. சோ அப்போ இங்க எனக்கு இப்போ எவ்வளவு இருக்கு, 80 ml இருக்கு. இங்க எனக்கு எவ்வளவு இருக்கு, 120 ml இருக்கு. நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த க்வெஸ்சன் போலாமா, ஆஃப்டர் மிக்சிங் வில் 20 ml ஆஃப் மிக்சர் இன் ஒய் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் பேக் டு எக்ஸ், ஓகேவா. சோ இப்போ என்ன நடந்துச்சு, இந்த மில்க்கையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்றோம், மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல இருந்து திரும்ப நான் 20 ml எடுத்து திரும்ப எக்ஸ்லயே மிக்ஸ் பண்றேன். சோ இந்த மிக்சர்ல இருந்து நான் என்ன பண்றேன், 20 ml எடுத்து, சோ -20 ஆயிடும், இங்க என்ன ஆயிடும், +20 ஆயிடும். சோ இங்க என்னது, மிக்சர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம், ஓகேவா. இஃப் எம் டினோட்ஸ் அ ப்ரொபோர்ஷன் ஆஃப் மில்க் இன் எக்ஸ், ஓகேவா. இங்க என்னது, எம் டினோட்ஸ் அ ப்ரொபோர்ஷன் ஆஃப் மில்க் இன் எக்ஸ் அண்ட் என் டினோட்ஸ் அ ப்ரொபோர்ஷன் ஆஃப் வாட்டர் இன் ஒய். இங்க என்னது, என் வந்து வாட்டருடைய ப்ரொபோர்ஷன், இங்க எம்ன்றது மில்குடைய ப்ரொபோர்ஷன், அது இங்க எக்ஸ் உடையது, இங்க ஒய் உடையது. Then which of the following is correct, m equal to n, m greater than n, m less than n. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல என்ன ரேஷியோ இருக்கு, ஒய்ல என்ன ரேஷியோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா ஈக்குவல் ஈஸியா நம்ம கம்பேர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல என்ன ரேஷியோல இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு, வெசல் எக்ஸ்ல ஃபர்ஸ்ட் மில்க் எவ்வளவு இருந்தது, 100 ml இருந்துச்சா. ஸோ அதுல இருந்து 80 ml வெளியில போயிடுச்சு. ஸோ 80 ml வெளியில போனதுக்கு அப்புறமா இப்போ எவ்வளவு இருக்கு, சாரி 20 ml வெளில போயிருச்சு. ஸோ ரிமைனிங் 80 ml இருக்கு. இங்க என்ன ஆயிடுச்சு, 20 ml ஆட் ஆயிடுச்சு. அப்போ இங்க நமக்கு மில்க் இஸ் டு வாட்டர் ரேஷியோ என்னவா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டர் ரேஷியோ என்னது, 100/120. மில்க் ரேஷியோ என்னது, 20/120. ஸோ இந்த 00 கேன்சல், இந்த 00 கேன்சல். ஸோ இங்க 5/6, இங்க என்னது 1/6. ஸோ இங்க மில்க் வந்து 1/6 பார்ட், வாட்டர் வந்து என்னது 5/6 பார்ட். சோ இந்த ரேஷியோல இருந்துதான், இந்த மிக்சர்ல இருந்துதான் இப்ப என்ன பண்ணிருக்கோம், இந்த 20 ml திரும்ப எடுத்துட்டு போய் இங்க நம்ம மிக்ஸ் பண்ணிருக்கோம் வெசல் எக்ஸ்ல, ஓகேவா. சோ அப்ப இங்க என்ன ஆயிருச்சு, நமக்கு திரும்ப இங்க 100 ml
மாறிடுச்சு. பட் ஆனால் இந்த 100 ml இப்போ வாட்டர் மட்டுமா இருக்குன்னு கேட்டால் இல்லை, மில்க்கும் சேர்ந்து தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு எக்ஸில் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா? எக்ஸில் ஃபஸ்ட்டு நமக்கு மில்க் குவான்டிட்டி என்ன இருந்துச்சு? 100 ml. இப்போ ஃபைனலாக என்ன இருக்குது? 80 ml இருக்கு. இந்த 80 ml அப்புறம் இப்போ எவ்வளோ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க? 20 ml ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த 20 ml ஃபுல்லாகவே மில்கான்னு கேட்டால் இல்லை, 1/6 பார்ட்டு தான் மில்க்கு. ஸோ 20 × 1/6. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணால் 30 80 + 30 = 110 ml மில்க் இருக்கு. இப்போ இங்கே வாட்டர் எவ்வளோ இருக்கு நமக்கு? வாட்டர் ஃபர்ஸ்ட் இல்லவே இல்லை, இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 20 mixture நமக்கு 5/6 வாட்டர். ஸோ 20 × 5/6. ஸோ இதை நான் 2 tables கேன்சல் பண்ணால் 3, இங்கே என்ன வந்துடும் எனக்கு? 10 வரும். 50/3. ஸோ இங்கே எனக்கு என்ன வந்துடும்? 50/3. இங்கேயும் அதை மாதிரி 3, இங்கே என்ன வரும்? 10 வரும். ஸோ 80 + 10/3 இங்கே தப்பு. ஸோ 80 + 10/3. ஸோ இங்கே எனக்கு என்ன வந்துடும்? 250/3 வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு மில்க் இஸ் டு வாட்டர் ரேஷியோ எனது 250:50. இதை நான் 5 tables கேன்சல் பண்ணால் 50 × 10 வரும். திரும்ப இதை நான் 10 tables கேன்சல் பண்ணால் 5:1 வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸில் நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்? எம்னு சொல்லிட்டு, மில்க் இன் எக்ஸ் தான் எம்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ எனக்கு மில்க் எக்ஸில் என்ன இருக்குது? 5 இருக்கா? ஸோ என்னுடைய எம் என்ன ஆயிடுச்சு? 5 ஆயிடுச்சு. சிம்ரலி இப்போ ஒய்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஒய்ல இப்போ எனக்கு மில்க் எவ்வளோ இருக்கு? ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு மில்க்கு? மில்க் இல்லவே இல்லை. ஸோ என்ன பண்ணோம்? 20 ml மில்க் ஆட் பண்ணோம். ஓகேவா? இங்கே என்ன பண்ணோம் நம்ம? 20 ml மில்க்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணோம். ஸோ இங்கே 20 ml. அடுத்து வாட்டர் இங்கே என்ன இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 100 ml இருந்துச்சு, அது அப்படியே தான் இருக்கு. ஓகே, இங்கே நம்ம ஒய்ல எதை பற்றி பேசிட்டு இருந்தோம்? ப்ரொபோர்ஷன் ஆஃப் வாட்டர் இன் ஒய் தானே பேசிட்டு இருந்தோம். ஸோ டோட்டலாக 120. ஸோ 100/120 அப்படின்னா என்னது? 5/6 பார்ட்டுன்னு பேசணுமா? ஸோ 5/6, இங்கே 1/6. ஸோ இங்கே மில்க் இஸ் டு வாட்டர் ரேஷியோ என்னது? 1:5. ஸோ இங்கே நம்ம பேசினது எல்லாமே என்னன்னு சொன்னது வாட்டருடையது. ஸோ இங்கே வாட்டருடையது என்னது? 5. ஸோ என் எனக்கு என்னது? 5. ஸோ எம்மு 5, என்னு 5. ஸோ நமக்கு என்ன கிடச்சிச்சு? m = n. ஓகேவா? லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி இருக்கும், பட் கிளியராக எங்கேருந்து என்ன போர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பார்ட் 1/6 பார்ட்டா 5/6 பார்ட்டான்னு சொல்லிட்டு இங்கே டோட்டல் குவான்டிட்டியில் எவ்வளோ ஆட் பண்ணுறோன்னு ரிட்டர்ன் எழுதிட்டோம் அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும். சரியா? எப்பயுமே ஜஸ்ட் 1 rule மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக 2-3 lines இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஷின் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட்டப் பண்ண வேணாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த லைன்ஸை தாண்டிடுச்சு அப்படின்னா ஸ்ப்ளிட்டப் பண்ணி ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு அந்த கான்செப்டில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் தெரியுமோ அதை ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கனாலே உங்களுடைய கொஷின்ஸ் மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? சிசாட்லேயும் ஒரு சில டைப் ஆஃப் கொஷின்ஸ் லைட்டாக ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால் அந்த மாடல்ஸை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிஃபையிங் பேப்பர் லைட்டாக ஈஸியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா லாஜிக்கல் ரீசனிங் இல்லை குவாண்ட் பேஸ்டு ரீசனிங், அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீக் கிளாஸில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணிடலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிவிட்டு லைட்டாக எங்கேயாவது வெளியில் எங்கேயாவது ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு 2 minutes வெளியில் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச்.